பயிற்சி 2.4 நான்காவது கணக்கு 1/U = 1/V + 1/W கொடுத்திருக்காங்க. வி மற்றும் டபிள்யூனுடைய மதிப்புகள் கொடுத்திருக்காங்க. அப்போ யூவினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 1/U = 1/V + 1/W வி டபிள்யூ மதிப்புகளை உள்ள பிரதியிட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் குறுக்க பெருக்கணும், இது ரெண்டையுமே குறுக்க பெருக்கணும். இங்கே கீழே வந்து மீச்சியமாக எடுக்கணும். அப்போ இது ரெண்டையுமே பெருக்கி குறுக்க பெருக்கணும். குறுக்க பெருக்கினீங்கன்னா 4 + 3i, இங்கே 3 - 4i, கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கிக்கிடணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா என்ன வரும், 4 + 3 = 7, 3i - 4i னா 7 - i, கீழே பெருக்கியிருக்கேன் பாருங்கள். 12 - 3 = 9i - 4×4 - 16i - 12i² -12i² அப்படின்னா i² - 1, அப்போ என்ன ஆயிரும், +12. 12 + 12 = 24, 9i - 16i - 7i. ஸோ 1/U கண்டுபிடிச்சிட்டோம், 7 - i / 24 - 7i. நம்மளுடைய கேள்வி என்னென்னா யூவோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தலைகீழாக மாற்றணும். ஸோ U = இதை தலைகீழாக மாற்றினீங்கன்னா U கிடைச்சிடும், 24 - 7i / 7 - i. யூ கண்டுபிடிப்பதற்கு யூ என்பது ஒரு கலப்பெண் செவ்வக வடிவத்தில் தான் இருக்கணும். அப்போ இதை செவ்வக வடிவமாக மாற்றுறதுக்கு இதனுடைய இணை கலப்பெண் எடுத்து மேலையும் கீழையும் பெருக்கணும், 7 + i / 7 + i. 24×7 எவ்வளோன்னா 168, -24×i = 24i, -7×7 - 49i, -7i×i = -7i². கீழே a + ib a - ib னா a² + b², அப்போ 7² + 1² 24i - 49iங்கிறது -25i, இங்கே -7i² +7 ஆயிரும், 168 + 7னா 175, இங்கே -25i, கீழே 49 + 1 = 50. இப்போ 168 + 7 = 775, -25/50, 25 பொதுவாக எடுத்துக்கிடலாம். அப்போ 7 - i, கீழே 50னால அடி கொடுத்துருக்கோம். அப்போ 1/2×7 - i. ஸோ யூ என்பதனுடைய மதிப்பு. பயிற்சி 2.4 ஐந்தாவது கணக்கு, இதில் ரெண்டு நிரூபணம் நமக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இசட் ஒரு மெய் என இருந்தால், இருந்தால் மட்டுமே z = z̄, அதாவது இசட் வந்து ஒரு மெய்யன் மெய்யன் என இருந்தால், இருந்தால் மட்டுமே z = z̄ அப்படின்னு நிரூபிக்கணும். இருந்தால் இருந்தால் மட்டுமே அப்படின்னா அதை நான் என்ன சொல்லியிருக்கேன், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிறது. அப்போ மேலேருந்து கீழே நிரூபித்தாலும் கீழேருந்து மேலே நிரூபித்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். நான் ரெண்டு நிரூபணத்தையும் ஒன்று போல் சேர்த்து பண்ண போகிறோம் ஒரே இதில். அதனால தான் நடுவில் இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிற இந்த குறியீடை நம்ம போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா z = z̄ அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம். நம்ம இசட் ஒரு மெய்யன் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்க போகிறோம். இசட் வந்து x + iy வச்சுருக்கோம். அப்போ z = z̄னா x + iy = x + iy². இப்போ x + iy = x - iy, இதனுடைய இணை வந்து x - iy, இதில் xx கேன்சல் ஆயிரும். இந்த -iy இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா +iy. அப்போ 2iy = 0. அப்போ y = 0. y = 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பண்ணில் மெய் கற்பனை பகுதி 0 ஆயிரும், மெய்ப்பகுதி மட்டும் இருக்கும். அப்போ இசட் ஒரு மெய்யன். திரும்ப நீங்கள் இதே ரிவர்ஸில் நம்ம நிரூபிக்க முடியும். இசட் ஒரு மெய்யன் என்ன எடுத்துக்கிட்டு y = 0, 2iy = 0, இப்படி நம்ம ரிவர்ஸில் கொண்டு போனீங்கன்னா z = z̄. அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிற இந்த குறியீடை நம்ம போட்டுட்டோம். இதில் ரெண்டாவது சப்டிஷன், ரியல் ஆஃப் z = z+z̄/2, இமேஜினரி ஆஃப் z = z - z̄/2i அப்படின்னு நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இணை கலப்பண்ணினுடைய பண்புகளை நம்ம கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் நிரூபிக்கிறது, z = x + iy எடுத்துக்கணும், z̄ = x - iy எடுத்திருக்கோம். RHS z + z̄/2 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ரெண்டு இசட்டையும் z̄ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா iy கேன்சல் ஆகி 2x கிடைக்கும். அதை ரெண்டால் வகுத்துட்டீங்கன்னா x கிடைக்கும். x என்பது என்னது, மெய்ப்பகுதி, அதான் ரியல் ஆஃப் z. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நிரூபிக்கணும், மறுபடியும் RHS z - z̄/2i. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸும் -x கேன்சல் ஆயிரும், iy - ஆஃப் -னா +iy ஆயிரும். இப்போ iy + iy 2iy / 2i அப்படின்னா 2i கேன்சல் ஆயிரும், y மட்டும் இருக்கும். y என்பது என்னது, இதில் இருக்கக்கூடிய கற்பனை பகுதி, அப்போ இமேஜினரி ஆஃப் z. 2.4 ஆறாவது கணக்கு,
ரூட் மூணு பிளஸ் ஐயின் அடுக்கு எண் ஆனது எண்ணின் எந்த மீச்சிறு முகை மிகை முழு எண்ணுக்கு மெய் மற்றும் கற்பனை எண்களாக அமையும். எண்ணுக்கு நம்ம எந்த மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கலப்பெண்ணுக்கு வந்து நமக்கு மெய்யெண் கிடைக்கும், அதே நேரத்தில் கற்பனை எண்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முழுவதும் மெய், முழுவதும் கற்பனை. இப்போ எண்ணுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா ரூட் மூணு பிளஸ் ஐ வரும், கலப்பெண் தான். எண்ணுக்கு ரெண்டு கொடுத்தீங்கனாலும் இப்போ ரூட் மூணு ஐ, ரூட் மூணு பிளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்பீங்க. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் வரும்போது மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும், ஐ பகுதியும் இருக்கும் மெய்யெண் பகுதியும் இருக்கும். இப்போ எண்ணுக்கு வந்து நான் மூணு கொடுக்குறேன், எண்ணிக்கொள் மூணு கொடுத்தீங்கன்னா ரூட் மூணு பிளஸ் ஐயின் அடுக்கு மூணு ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஏ கியூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். ரூட் மூணு ஹோல் கியூப் என்ன அப்படின்னா மூணு ரூட் மூணு, ரூட் மூணு ஸ்கொயர்ட் வந்து மூணு, மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஐ, மூணு ரூட் மூணு ஐ ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று, அப்போ மைனஸ் மூணு ரூட் மூணு. ஐ கியூப் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ, ஐ கியூப் எப்படி மைனஸ் ஐ, ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐயே ஐ ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று, இப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு ஐ வந்து மைனஸ் ஐ கிடைக்கும். இப்போ மைனஸ் மூணு ரூட் மூணு மைனஸ் மூணு ரூட் மூணு கேன்சல் ஆயிரும், ஒன்பது ஐ மைனஸ் ஐ அப்படின்னா பிளஸ் எட்டு ஐ. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா முழுவதும் கற்பனை எண் கிடைக்கிறது, மெய்ப்பகுதி எதுவும் கிடைக்கல. எண்ணிக்கொள் மூணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், முழுவதும் கற்பனை எண் கிடைக்கிறது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு நீங்கள் நான்கு ஐந்து கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதி சேர்ந்து தான் கிடைக்கும். இப்போ அடுத்து எண்ணுக்கு வந்து நம்ம ஆறு கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரூட் மூணு பிளஸ் ஐயின் அடுக்கு ஆறு, இதை எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் மூணு பிளஸ் ஐயின் அடுக்கு மூணு அடுக்கு ரெண்டுன்னு சொல்லி எழுதிக்கிடலாம். ஏன்னா இந்த விட நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ நேரடியாக உள்ள பிரதிவிடலாம். எட்டு ஐ அடுக்கு ரெண்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு, ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று, அப்போ மைனஸ் அறுபத்தி நான்கு. மைனஸ் அறுபத்தி நாலு என்பது என்னது, ஒரு மெய்யன். ஸோ கற்பனை எண் இல்லாத முழுவதும் மெய்யன். இப்போ எண்ணிக்கொண்டு ஆறு என மதிப்பு கொடுக்கும்போது நமக்கு முழுவதும் மெய்யன் கிடைக்கிறது, எண்ணிக்கொண்டு மூன்று கொடுக்கும்போது முழுவதும் கற்பனை எண் கிடைக்கிறது.